Hey guys, welcome back to my channel. Today we have a smoothie recipe. This is our breakfast. This smoothie is very filling. You can feel it. அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்மூதி பனானா மேங்கோ வச்சு நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் மேங்கோவுக்கு பதில் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், மஸ்மலான் ஆட் பண்ணிக்கலாம். பனானா ப்ளஸ் ஒரு ஃப்ரூட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இட்ஸ் குட் ஃபார் வெயிட் கெயின். வெயிட் வந்து யாருக்கெல்லாம் கெயின் பண்ணணும், நல்ல ஹெல்த்தியான வேலை கெயின் பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஸ்மூதி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல பழுத்த மாம்பழமாக, நல்ல இனிப்புள்ள மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம ஸ்மூதிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இந்த மாதிரி அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நாம் இன்றைக்கி ரெண்டு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். பெரிய பழம் அப்படின்னா நீங்கள் ஒரு பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பழம் எடுத்துருக்கிறேன். இதையும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மூதி ட்ரை பண்ணுங்கள், நல்ல வெயிட் கெயின் ஆகுங்க. நான் வந்து இனிப்புக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம், இல்லை இனிப்பு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நாம் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோந்தாங்க, டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்மூதி தயாராகிட்டு நான் இப்போ ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு கப் குடிச்சா போதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மூதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.